எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம அர்ச்சனா வந்து உரிமை குரலை எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர் வந்து கிளம்பிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அர்ச்சனாவுடைய முடிவு தான் இன்றைக்கி கமல் சாரோடைய விசாரணை அப்படிங்கிறது தான். ஏன்னா முதல் புறமோல தரம் இந்த வீட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, தரம் தாழ்ந்து நிறைய பேர் வந்து விமர்சிச்சிருக்கிறார்கள். ஸோ அவங்கள நான் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய உள் உணர்வு அப்படிங்கிறது எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அர்ச்சனா ரெண்டு விதமாக முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ட்விட்டரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அர்ச்சனா பிரதீப்போடைய இதை எடுத்து பிரதீப்பை காலி பண்ண மாதிரி, பிரதீப்போட வாழ்க்கையை ஒழிச்சதுனால தான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஹேட் இருக்கு. ஸோ அதே தப்பை நம்ம நிக்சனுக்கு பண்ணி நிக்சனுக்கு அவ்வளோ ஒரு இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவம் வந்து நம்மளை தான் சேரும். அதனால் அதிரடி முடிவாக நம்ம அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரிமை குரலை தூக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து வருது. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க தூக்குறாங்களோ தூக்கலையோ நிக்சனுக்கு ஒரு பஞ்சிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ ரெட் கார்டு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நமக்கு இரண்டாவது ப்ரமோ பார்த்தா தான் ரெட் கார்டு வந்து கமல் சார் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஆனால் முதல் ப்ரமோ ஒரு லீடாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அதற்கான ஒரு விசாரணை இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் அது ரெட் கார்டு அளவுக்கு பிரதீப் அளவுக்கு சீரியஸான இஷ்யூவாக போகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆட்டிக்கிட்டு வரியா அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசினதை வந்து இவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கு மணி வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அதை கொண்டு வருவாங்க. அடுத்து வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் சொருகிடுவேன் சொல்லி சொன்ன நிக்சனை கொண்டு வருவாங்க. ஸோ ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கோவம் தான் இருக்காரு. அர்ச்சனா இதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு முடிவு எடுக்கணும். சரிங்களா? மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் தான் நேற்று கிட்ட அவங்க வந்து கிளாரிட்டி எடுத்துட்டாங்க. அப்போ தினேஷ் சொல்லிட்டாரு இது ரெண்டு தான் நடக்கும். ஒன்று உள்ளே இருந்தாலும் உனக்கு இம்பாக்ட் தான், நிக்சனை வந்து நீ உரிமை குரல் தூக்கியும் உள்ளே இருந்தான்னா அவன் நல்லா அடங்கி போயிருப்பான், பொட்டி பாம்பாத்து அடங்கிடுவான். இதே வெளியே போனாலும் அது வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா ஒரு ஷோவில் இந்த மாதிரி பேசுகிற ஒருத்தன் மினிஷா மேட்டருக்காக பேசுனது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நீதி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உரிமை குரலை தூக்குனாலும் சரி தூக்கினாலும் சரி பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அர்ச்சனாவுக்கு தான் வரும். இது வந்து பிரதீப் இஷ்யூ மாதிரி கிடையாது. பிரதீப் வந்து பெண்கள் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் பேசலை. மிளகா பொடி போடுவேன் அப்படிங்கிறது எல்லோரும் நார்மலாக பேசக்கூடிய வார்த்தை, அதை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த ஒன்று கடிப்பது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தரக்குறைவாக இருந்தது தவிர உமன் சேஃப்டி அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில் வராது. பட் இது வந்து உமன் சேஃப்டி கேட்டகரியில் வரும். நான் உன்னை சொருகிடுவேன் அப்படின்றான், உன்னை வந்து முடிச்சு விட்ருவேன்றான். அப்போ நீங்கள் சொல்லலாம் அப்போ ஊர் சைடில் வந்து ஆட்டிட்டு வரியாங்கிறது வந்து நார்மலாக பொறுமையாக வரியாங்கிற மாதிரி எனக்கு கணக்கு. அதே மாதிரி சொருகிறேன் அப்படின்னா வந்து சும்மா வேறு ஏதாவது சொல்லுவேன் நினச்சிக்க வேண்டியதானே, அது இது கத்தி வச்சு தான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இது இதுவும் நீங்கள் நியாயப்படுத்த விரும்பலை நான். ஏன்னா ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு தவறான வார்த்தைகள் தான். ஆனால் இந்த சொருகிறங்கிறது வந்து அந்த உள் அர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஸோ கமல் சார் அப்படியே அந்த கோபத்தை கண்டினியூ பண்ணி அர்ச்சனாவுக்கு ஒரு நீதியை அவர் வந்து நிலைநாட்டுவார். அர்ச்சனாவோட நீதியோட மக்கள் அந்த காஜி நிக்சனை வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். சரியா? அவரை கமல் சார் வெளியேற்ற வேண்டும். அதை நினைத்து பூர்ணிமாவும் மாயாவும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கி பொங்கல் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரெட் கார்டு தூக்குனவங்க பிரதீப்புக்கு எவனும் வந்து பார்த்தீங்கன்னா கப்பை கை வைக்கக்கூடாது. மீறி கப்பில் கை வச்சான் அப்படின்னா அவ்வளவுதான், நீ வந்துக்கோ ஆடிக்கோ ஜாலியாக இருந்துக்கோ கிளம்பி போயிட்டே இரு. சரியா? கப்பில் மட்டும் கண்டி கையை வச்ச அவ்வளோதான், உன்னை முடிச்சு விட்ரும் அப்படிங்கிறது வந்து புரியா இருக்காங்க. நீ என்ன தான் நாடகமாடு, கபட நாடகதாரி, என்ன தான் ஆடியோ, ஆனால் அதை மயங்கி மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. மாயா பூர்ணிமா எப்படினாலும் அழுதுக்கோங்க, என்னாலும் பண்ணிக்கோங்க, உங்களை மக்கள் கடைசி வரைக்கும் நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்பு.